Welcome to Drum Biology. Today we have discussed about the topic is cyanobacteria or blue green algae. அதாவது நீல பசும் பாசிகள் அப்படிங்க கூடிய இந்த டாபிக்ல தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி. இப்போ இந்த சைனோபாக்டீரியா எப்ப வந்திருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இதோட ஜியாலஜிக்கல் ஏஜ் அப்படிங்கிறது 2.7 பில்லியன் இயர்ஸ் ஏகோ அதாவது 2.7 பில்லியனுக்கு முன்னாடியே எது உருவாயிருக்கும் அப்படினாக்க இந்த ப்ளூ கிரீன் ஆல்கி அதாவது நீலப்பசும் பாசிகள் அப்படிங்கிறது உருவாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஸ்ட்ரோமட்டலைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரோமட்டலைட் அப்படின்னாக்கா வேற ஒன்றும் கிடையாது, எங்கெங்கெல்லாம் ப்ளூ கிரீன் ஆல்கி அதாவது நீலப்பசும் பாசி இருக்கோ அங்கே கால்சியம் கார்பனேட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஸ்ட்ரோமட்டலைட் அப்படின்னு சொல்கிறோம். எங்கெங்கெல்லாம் ப்ளூ கிரீன் ஆல்கே இருக்கோ அங்கேயெல்லாம் கால்சியம் கார்பனேட் அதிகமாக ரிச்சாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஸ்ட்ரோமட்டலைட் அப்படின்னு சொல்கிறோம். சரி. இப்போ இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபஸ்ட்டு வந்தது அப்படிங்கிறதுக்கு நிறைய ரெக்கார்டு கிடச்சிருக்கு. அதாவது தொல் படிம அந்த குறிப்பேடுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஆக்சிசனை இவங்க தான் எவால்வ் பண்ணது. முதன் முதல்ல ஆக்சிசனை யார் தான் இந்த எர்த்தில் அதாவது இந்த பூமியில் முதல்ல தாவரங்கள் ஆக்சிசனை வெளிவிடுது அப்படின்னாக்கா யார் தான் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னாக்கா அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே தான் பண்ணியிருக்க முடியும். சே அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ப்ரிமிட்டிவ் அப்படின்னாக்கா ஆரம்பத்துலேருந்து வந்த தாவரம், இதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி என்ன பிளான்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே அதாவது நீலப்பசும் பாசிகள் வேறு வேறு இடத்துல இருக்குது. இட்ஸ் அக்யூஸ் இந்த டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்னாக்கா வேறு வேறு பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சம் ப்ளூ கிரீன் ஆல்கே எங்கே இருக்குது அப்படின்னாக்கா ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும், சிலது வந்து பார்த்திங்கனாக்கா மெரைன் வாட்டரில் பார்த்திங்கனாக்கா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கனாக்கா ட்ரைகோடெஸ்மியம் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கேயும் டெர்மோகார்பா அப்படிங்கக்கூடிய ப்ளூ கிரீன் ஆல்கே ரெண்டுமே பார்த்திங்கனாக்கா எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா அக்வாட்டிக்கில் இருக்கும், அக்வாட்டிக்னாக்கா தண்ணியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயும் பார்த்திங்கனாக்கா ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேசியம் அப்படிங்கக்கூடிய இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே அதாவது ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேசியம் அப்படிங்கக்கூடிய இந்த நீலப்பசும் பாசி இருக்கிறதுனால தான் அது என்ன கலரில் இருக்குது அப்படின்னாக்கா ரெட் சி வந்து பார்த்திங்கனாக்கா ரெட் கலரில் இருக்குது. அதாவது செங்கடல் நீலத்திற்கு அந்த செங்கடல் நிறத்திற்கு காரணமான அந்த பாக்டீரியானாக்கா இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா சைனோபாக்டீரியான்னு சொல்கிறோம். அந்த பாக்டீரியா யார் அப்படின்னாக்கா இவங்க தான் ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேசியம் அப்படிங்க இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே தான் ரீசனாக இருக்குது. சே இப்போ சம் ப்ளூ கிரீன் ஆல்கே சில நீலப்பசும் பாசிகள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு பிளான்ட்டுக்குள்ளே இருக்கும். ஒரு பிளான்ட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா எண்டோ பைட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். எண்டோ மீன்ஸ் இன்சைட், பைட்டிக்னாக்கா பிளான்ட்டுன்னு சொல்கிறோம். சில ப்ளூ கிரீன் ஆல்கே அதாவது சில நீலப்பசும் பாசிகள் இன்னொரு தாவரங்களுக்குள்ளே இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாஸ்டாக் அண்ட் அனபினா. நாஸ்டாக்கும் அனபினாவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைக்கஸ் அப்படிங்கக்கூடிய ஜிம்னோஸ்போம் பிளான்ட்டுக்குள்ளே கொரலாய்டு ரூட்ஸ் இருக்கும், அதாவது பவள வேர்கள் இருக்கும். அந்த பவள வேருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னாக்கா இந்த நாஸ்டாக்கும் அனபினாவும் பார்த்தீங்கனாக்கா இருக்குது. அடுத்தது அசோலா. அசோலா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டெரிடோஃபைட்டு பிளான்ட்டு. அந்த அசோலாக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னாக்கா அனபினா அப்படிங்கக்கூடிய இந்த சைனோபாக்டீரியங்கள் அதாவது நீலப்பசும் பாசி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில பாக்டீரியங்கள் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கனாக்கா கிளியோகாப்ஸா அப்படிங்கக்கூடிய ஒரு பாக்டீரியம் அதாவது சைனோபாக்டீரியம். நாஸ்டாக்கு, சைட்டோனிமா இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா லிச்சன் அப்படின்னாக்க தெரியும். லைக்கன் அப்படிங்கக்கூடியதில் இருக்கக்கூடிய ஆல்கல் குரூப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ லிச்சன் அப்படிங்கிறது சிம்பயாட்டிக் அசோசியேஷன் ஆஃப் ஆல்கே அண்டு ஃபங்கை அதாவது பூஞ்சைகளுக்கும் அந்த ஆல்கா பாசிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒருங்குயிரி அமைப்பை தான் நம்ம லிச்சன்னு சொல்கிறோம். அந்த லிச்சன் குரூப்பில் இருக்கிறது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனோபேசி குரூப் வந்து கிளியோகப்ஸா இருக்குது, நாஸ்டாக் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சைட்டோனிமா அப்படிங்கக்கூடிய குரூப் இருக்குது. சரி, எந்தெந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம சைனோபாக்டீரியான்னு சொல்லலாம், அதாவது ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு சொல்ல முடியும். இந்த கேரக்டர்ஸ் இருந்தால் நம்ம ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு சொல்லலாம். அப்படி பார்க்குறப்ப எந்தெந்த கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளூ கிரீன் ஆல்கே. இதை நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபிகேட் பண்ணலாம். சரி, இந்த கேரக்டர்லாம் இருக்குது, அப்போ இது ப்ளூ கிரீன் ஆல்கே கேட்டகரியில் வந்துடுது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே அதாவது சைனோபாக்டீரியா எல்லாமே எப்படி இருக்குன்னாக்கா ப்ரோகேரியாட்டாக இருக்கும். நம்மளுக்கு தெரியும் ப்ரோ மீன்ஸ் ப்ரிமிட்டிவ், கேரியன்னா நியூக்ளியஸ், அதாவது தொல் உட்கரு உயிரின்னு சொல்கிறோம். ஆரம்பத்தில் வந்தது அப்போ ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா வெல் டெஃபைனட் நியூக்ளியஸ் இருக்காது, மெம்ப்ரைன் பவுண்ட் ஆர்கனல் இருக்காது. அந்த நியூக்ளியஸ் வந்து இன்சஃபிசியன்ட் க்ரோத்தாக இருக்கும், அதாவது நியூக்ளியாய்டு ஆர் ஜீனோஃபார் அல்லது என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா இன்சிபியன் நியூக்ளியஸ் அதாவது இன்சஃபிசியன்ட் க்ரோத் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உட்கரு வந்து ஒழுங்கற்ற வளர்ச்சி உடையது. அப்போ அந்த சவ்வு சூழ்ந்த உறுப்புகள் எதுவுமே எதில் இருக்காது அப்படின்னாக்கா ப்ரோகேரியாட்டில் இருக்காது.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேக் மொட்டைல் ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனப்பெருக்கத்திற்குன்னு ஏதாவது மூவ்மெண்ட் ஆகக்கூடிய, அதாவது அது நகரக்கூடிய அந்த இடப்பெயர்ச்சி உறுப்புகள் இருக்குமா அப்படின்னாக்கா இங்கே அதுவும் நம்ம பார்க்க முடியாது. இப்போ இந்த ப்ளூ க்ரீன் ஆல்கே எப்படி இருக்கலாம் அப்படின்னாக்கா யூனிசெலுலராக இருக்கலாம், ஒரு செல் இருக்கலாம். அந்த ஒரு செல் ப்ளூ க்ரீன் ஆல்கே, அதாவது யூனிசெலுலார் ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படின்னாக்கா குரோகாக்கஸ் அப்படிங்கக்கூடிய இந்த சைனோ பாக்டீரியாவை எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். சில சைனோ பாக்டீரியா எப்படி இருக்குனாக்கா கலோனியலாக இருக்குது. கலோனியல் அப்படின்னாக்க குரூப், கூட்டமைவு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்க கிளியோகாப்ஸா அப்படிங்கக்கூடிய ஒரு சைனோ பாக்டீரியாவை சொல்கிறோம். சில சைனோ பாக்டீரியா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஃப்ளமண்ட் ட்ரைகோமா இருக்கும். ஃப்ளமண்ட்னாக்கா லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர், இலை வடிவத்தில் இருக்கும், ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்கா நாஸ்டாக் அப்படிங்கக்கூடியதை சொல்லலாம். ஏன்னா பிளான்ட் அப்படின்னாக்கா நாஸ்டாக் அப்படிங்கக்கூடிய அந்த சைனோ பாக்டீரியா, அதாவது ப்ளூ க்ரீன் ஆல்கே நீலப்பசும் பாசியை நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இந்த சைனோ பாக்டீரியாவோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த சைனோ பாக்டீரியாவோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சம் ஸ்பீசிஸில் மட்டும் கிளைடிங் மூவ்மெண்ட், கிளைடிங்னாக்க எப்படி இருக்கும், இந்த வார்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூவ்மெண்ட் ஆகும்ல, புழு நெளியும்ல, அது மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளைடிங் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல்கிறோம். அது ஆசிலட்டோரியா அப்படிங்கக்கூடிய இந்த ப்ளூ க்ரீன் ஆல்கேயில் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா கிளைடிங் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த சைனோ பாக்டீரியத்தோட அல்லது சைனோபைசியோட ப்ரோட்டோபிளாசம் பார்க்குறோம். ப்ரோட்டோபிளாசத்தில் சென்ட்ரலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னாக்கா கலர் இருக்காது. அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா கலர்லெஸ் பிளாசத்தை சென்ட்ரோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே பெரிபரல் வர்றோம், ஓரத்தில் ஓரத்தில் வர்றப்ப வந்து பார்த்திங்கனாக்கா அது எப்படி இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன் கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது குரோமோட்டோஃபோர். குரோமோட்டோஃபோர் இருக்கிறதுனால வெளியில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நல்லா கலராக இருக்கும். அப்படி கலராக இருக்கிறதுனால அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரோமோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். குரோம் அப்படின்னாக்கா கலர், பிளாசம் அப்போ அந்த புரோட்டோபிளாசம் வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா கலராக இருக்கும், சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபோட்டோசிந்தசிஸுக்கு சில பிக்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது, அதாவது ஒளிச்சேர்க்கைக்கு சில நிறமிகள் உதவி செய்யுது. அந்த பிக்மெண்ட்டோட நேம் என்ன அப்படின்னாக்கா சைனோபைசியன் பைக்கோசைனின், அடுத்து சைனோபைசியன் பைக்கோ எரித்ரின் அப்படிங்கிறது, அடுத்து மிக்ஸோசாந்தின் அண்டு மிக்ஸோசாந்தோஃபில். இந்த கெமிக்கல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் கெமிக்கல் அப்படிங்கிறதோட இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒளிச்சேர்க்கை ஈடுபட்டாச்சு, ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தாச்சு, ஃபுட்டை ரெடி பண்ணணும். அந்த ஃபுட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சைனோபைசியன் ஸ்டார்ச். நார்மலாக பிளான்ட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ரிசர்வ்டு ஃபுட் மெட்டீரியல் ஸ்டார்ச் இருக்கும். ஆனால் இங்கே சைனோபைசி குரூப், அதாவது ப்ளூ க்ரீன் ஆல்கையில் மட்டும் ரிசர்வ்டு ஃபுட் மெட்டீரியல் சேமிப்பு பொருள் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா சைனோபைசியன் ஸ்டார்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா இருக்கும். இப்போ இந்த செல்லு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரிசையாக பார்த்தீங்கன்னாக்கா ரோ வைஸாக இருக்கும். அதில் சர்டன் செல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னாக்கா கலர்லெஸ் செல்லாக இருக்கும், லார்ஜாக இருக்கும், பெருசாக இருக்கும், கலர்லெஸ் செல்லாக இருக்கும், கலரே இல்லாமல் இருக்கும். அந்த செல்ஸுக்கு நேம் என்ன சொல்கிறோம்னாக்கா ஹெட்டிரோசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹெட்டிரோசிஸ்டோட மோடா ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்கா நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நைட்ரஜனை நிலைப்படுத்துவது எவற்றின் மூலமாக அப்படின்னாக்கா ஹெட்டிரோசிஸ்ட் மூலமாக நடக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட் க்வெஸ்சன், நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ப்ளூ க்ரீன் ஆல்கே சைனோஃபைஸில் நைட்ரஜன் ஃபிக்சர் அப்படிங்கிறது எது மூலமாக நடக்கும் அப்படின்னாக்கா ஹெட்டிரோசிஸ்ட் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா நடக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர்லெஸ்ஸாக இருக்கும், லார்ஜ் செல்ஸ் பெருசு செல் பெரிய செல்லாக பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, அதாவது பாலினப்பெருக்கம் அப்படின்னு ஒன்று கிடையாது. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா நடக்கும், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் கிடையாது. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாக்கா உடலை இனப்பெருக்கம்னு சொல்கிறோம். அது அக்கைனேட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர், அது மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா நடக்கும். ஹார்மோகோனியம், ஹார்மோகோனியம்னாக்கா ஆசிலட்டோரியா இந்த மாதிரியான பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹார்மோகோனியம், ஹார்மோகோனியம்னாக்கா அந்த இருக்கக்கூடிய ஃப்ளமண்ட் பிரேக்கப் ஆகும். பிரேக்கப் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ பிளான்ட்டை ஆரிஜினேட் ஆயிரும். ஃபிஷன் அப்படிங்கிறது ஏறக்குறைய அதே தான் பிரேக்கப் ஆகிறது. எண்டோஸ்போர் அப்படின்னாக்கா அக வித்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா பாக்டீரியாவில் நம்ம எண்டோஸ்போர் அப்படிங்கிறத பார்த்துருப்போம், அதை ஒரு கிளான்ஸ் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்கா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்டையர் சர்ஃபேஸ் அதாவது பாடி ஃபுல்லாகவே என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு மியூசிலேஜ் ஷீத்து கவர் பண்ணியிருக்கும். அந்த மியூசிலேஜ் ஷீத்து கவர் பண்ணியிருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா மிக்ஸோ பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். அந்த மியூசிலேஜை ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்கையில் அதாவது பாசிகளில் நீங்கள் குளத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா தொட்டிங்கன்னா வள வளன்னு இருக்கும். என்ன அப்படின்னாக்கா ஒரு மியூசிலேஜ் ஷீத்து கவர் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா இதை வந்து மிக்ஸோ பைசி ஆர் மிக்ஸோ பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைனோ பாக்டீரியா, அதாவது ப்ளூ க்ரீன் ஆல்கையோட எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப இந்த எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்க்குறோம். சில அந்த சைனோ பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னாக்கா வாட்டர் ப்ளூம் அப்படிங்கிறத காஸ் பண்ணுது. வாட்டர் ப்ளூம் அப்படின்னாக்கா நம்ம பார்த்துருப்போம், டவுன் சைடில் இருக்கக்கூடிய அந்த அக்வாட்டிக் ரீஜன் ஃபுல்லாகவே என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக க்ரீனிஷ் கலராக இருக்கும்.
என்ன ரீசன் அப்படின்னாக்கா சம் ப்ளூ க்ரீன் ஆல்கே சம் டாக்ஸி சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணுது. டாக்ஸின் அப்படின்னாக்கா பாய்சனபிள் புரோட்டீன், அதை ரிலீஸ் பண்ணுது. அதாவது நச்சு புரதத்தை சுரக்கிறது. சில அந்த ப்ளூ க்ரீன் ஆல்கே அதாவது நீலப்பசும் பாசிகள் நச்சு புரதத்தை சுரக்கிறது. அந்த நச்சு புரதனால் அந்த நீர்நிலைகள் மாசுபட்டு போயிடுது. அப்போ அந்த நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த அக்வாட்டிக் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த அக்வாட்டிக் அனிமல் அந்த நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் என்னாகுது அப்படின்னாக்கா அழிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா வாட்டர் ப்ளூமை காஸ் பண்ணக்கூடிய அந்த சைனோபாக்டீரியாவோட நேம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். மைக்ரோசிஸ்டிஸ் ஆரிஜினோசா அப்படிங்கக்கூடிய ப்ளூ க்ரீன் ஆல்கையும், அடுத்தது அனபெனா ஃப்ளாஸ் அக்வஸ் அப்படிங்கக்கூடிய அனதர் சைனோபைசி குரூப் அதாவது நீலப்பசும் பாசி என்ன வந்ததுனாக்கா வாட்டர் ப்ளூமை காஸ் பண்ணும். அப்போ கண்டாமினேஷன் ஆனிச்சுன்னா அக்வாட்டிக்கில் இருக்கக்கூடிய அந்த அனிமல் தான் என்னதுனாக்கா அஃபெக்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லலாம். சில ப்ளூ க்ரீன் ஆல்கி அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா நீலப்பசும் பாசி நாஸ்டாக் அனபினா இது ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னாக்கா நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது நைட்ரஜனை நிலைப்படுத்துறதுக்கு சில நீலப்பசும் பாசிகள் பயன்படுது. அதோட பெயர் என்ன அப்படின்னாக்கா நாஸ்டாக் மற்றும் அனபினா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அதாவது நம்ம பாடியை பொறுத்தவரை நம்ம பாடி அப்படின்னாக்கா அனிமல் சாரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த பாடியோட ஃபங்க்ஷனுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்கா புரோட்டீன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இந்த புரோட்டீன் வந்து பார்த்திங்கனாக்கா சம் சைனோபைசி குரூப்லேருந்தே கிடைக்குது. அதுதான் என்ன அப்படின்னாக்கா எந்த பிளான்ட் அப்படின்னாக்கா ஸ்பைருலினா அப்படிங்கக்கூடிய ப்ளூ க்ரீன் ஆல்கையிலேருந்து கிடைக்குது. ஸ்பைருலினா அப்படிங்கக்கூடிய ப்ளூ க்ரீன் ஆல்கே நீலப்பசும் பாசியிலேருந்து கிடைக்குது. தமிழில் பார்த்திங்கனாக்கா சுருள் பாசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அந்த புரோட்டீன் புரதம் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமாக கிடைக்கிது. இதுதான் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சைனோபைசி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேட்டகரியெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த கேட்டகரியெல்லாம் இருக்குது இந்த கேரக்டர்லாம் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் சைனோபைசியின் குரூப் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபிகேட் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி அனதர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.